வணக்கம் வெல்கம் டு லூஷ்யாஸ் இன்றைக்கி நம்ம பக்கப்படுற ரெசிபி நல்ல காரசாரமான ஸ்ட்ரீட் ஸ்ட்ரை காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது லஞ்சுக்கு லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் தரேன் நீங்கள் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ண பிறகு ஒரு கடையை ஸ்டோவ் மேலே வச்சிருக்கா அதில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பீன் ரகம் சிறிதளவு கருவேப்ளேம் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் மூணு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதிக இதோட ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியை பொருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறப்ப அதில் சால்ட் ஆட் பண்ணிருக்குவோம் சாதமணிக்கு ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் சால்ட் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்குவோம் ஒன் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்குவோம் கால் டேபிள் ஸ்பூனுக்கு மிக குறைவாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்குவோம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் ரைஸை சால்ட்டை ஆட் பண்ணி உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரைஸை இதோட ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை ஒரு பேக்கெட் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்குவோம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி காலிஃப்ளவர் ரெடி பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் ரைஸுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் தான் ரெடி பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலா பொருட்களும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்மளுக்கு சுவையான காலிஃப்ளவர் ஸ்ட்ரீட் ஸ்டைல் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி